வணக்கம். மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். அவர் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். அது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியினுடைய வருகைக்கு எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்ப்பினுடைய அர்த்தங்கள் புலப்படாத ஒரு எதிர்ப்பாக அமைந்திருக்கிறது. தைட்டி விகாரி அமைத்ததன் பின்னர் அங்கே போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த விகாரி அகற்றப்பட வேண்டும் என்று கோரி அதே போல ஒரு அர்த்தமற்ற போராட்டமாகவே இந்த போராட்டங்களும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. காரணம், ஜனாதிபதி என்பவர் இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிரதேசத்துக்கு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே எவ்வாறு போராட்டங்களை நடத்த முடியும் என்கின்ற கேள்விகள் எழுகிறது. அதே நேரத்திலே இந்த போராட்டங்களாலும் இதனை மாற்ற முடியாது, அல்லது இந்த போராட்டங்களை மக்கள் மயப்படுத்தி இந்த போராட்டத்தை அர்த்தமுள்ள வகையிலே நடத்துவதற்கு இந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் தவறி விடுகிறார்கள். ஒரு சில கட்சிகள் தமது கட்சிகளின் பெயர்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான விடயங்களை செய்கிறார்களா என்கின்ற கேள்விகளே எழுகிறதே தவிர, ஒட்டுமொத்த தமிழ் மக்களை இணைத்து கொண்டு ஒரு தீர்வுக்காக யாராவது போராடுவதா, அல்லது கவனத்தை கொண்டு செல்வதா, அல்லது மகஜர்களை கையளிப்பதா இல்லை என்றே தோன்றுகிறது. எனவே இவ்வாறான நேரத்திலே பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு புறம் போதைப் பொருட்களோடு கைது செய்யப்படக்கூடியவர்கள், அவர்களை விடுவிக்கக்கூடிய சட்டத்திரணிகள், இவ்வாறு பல விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. எனவே நேரடியாக பத்திரிகைக்குள்ளே சென்று செய்திகளை பார்க்கலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 2025ஆம் ஆண்டுக்குள் இடம்பெயர்ந்தோர் என இவரும் இருக்கக்கூடாது. யாழில் வைத்து ரணில் நேற்று தெரிவிப்பு. பரந்துபட்ட காணி விடுவிப்புக்கும் உத்தரவென சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே மட்டக்களப்பு பகுதிகளிலே, மாதவனை பிரதேசம், மயிலந்தமடு பிரதேசங்களிலே அத்துமீறிய விவசாயிகள் என்ற பெயரிலே அத்துமீறி கால்நடை வளர்ப்புக்குரிய பிரதேசங்களை ஆக்கிரமித்து அங்கே சில அடாத்தாக செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடிய பெரும்பான்மையின சகோதரர்களை அந்தந்த பிரதேசங்களுக்கு செல்லுங்கள் என ஜனாதிபதி பணித்திருந்தார். ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உறவுகள் பல மாதங்களாக தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலே ஜனாதிபதி இவ்வாறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே எதிர்வரும் 2025ஆம் ஆண்டுக்குள்ளே இடம்பெயர்ந்தோர் பிரச்சனை என்பதே இருக்கக்கூடாது என அறிவுறுத்தி இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. பலாலி உள்ளிட்ட பகுதிகளிலே நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக உள்ள காணிகளை விடுவிக்குமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு 2 ஆண்டுகள் தேவையா என பொதுமக்களுடைய மனங்களிலே கேள்விகளாக எழுகின்றன. இதே நேரத்திலே முன்பகங்களிலே இருக்கக்கூடிய கட்டமிடப்பட்ட செய்தியாக பலாலி காணிகளுக்கு பிப்ரவரியிலே முடிவாம் என ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. பலாலியிலே தீர்க்கப்படாதுள்ள பல காணிகளுக்கு பிப்ரவரி மாதத்திலே இறுதி தீர்வு எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்துக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பலாலியிலே விடுவிக்கப்படாதுள்ள பல ஏக்கர் காணிகள் தொடர்பில் தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது சுமார் 290 ஏக்கர் வரையான விவசாய நிலங்களை உடன் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ரணில் வருகை போராட தடை என்கின்ற இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வவுனியா மாவட்டத்துக்கு இன்று செல்ல உள்ள நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிடக்கூடும் என்று கருதப்படுகின்ற பட்சத்திலே தடை உத்தரவு பெறப்பட்டு காணாமலாக்கப்பட்டுடைய உறவுகளின் சங்கங்களுடைய தலைவர், செயலாளர் ஆகியோருக்கு எதிராக குறித்த தடை உத்தரவு பெறப்பட்டு அவர்களுக்கு அது அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கும் தடை உத்தரவு கோரப்பட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் அதனை வழங்கவில்லை. வடக்கிலே வலுசக்தி ஏற்றுமதி பூனகிரியை கேந்திர நிலையம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலே வலுசக்தியை பாதுகாத்து பலப்படுத்தி வலுசக்தியை ஏற்றுமதி செய்யப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். ரணிலின் யாழ் வருகை வீடுகளிலும் சோதனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை யாழ்ப்பாணத்துக்கு வந்திறங்கிய நிலையில் அவரின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் நேற்று முன்தினம் இரவில் இருந்து
போலீசாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே யாழ் நகரப்பகுதி கொண்டுவரப்பட்டதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே நேற்று மாலை இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்வதற்கு முன்னதாக அந்த பகுதியிலே வெடிகுண்டுகளை அடையாளம் காணும் கருவிகளுடன் சிறப்பு படையணி சோதனையிலே ஈடுபட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கையின் ஒற்றையாட்சிக்கான காவலர்கள் பிக்கு கொலை என குணதாச அமரசுகர தெரிவித்திருக்கிறார். பௌத்த பிக்கு கொலை இந்த நாட்டிலே ஒற்றையாட்சியின் காவலர்களாக இருந்து வருகின்றனர். இலங்கை சமஷ்டி நாடானது அவர்களின் அழுத்தத்தால் தான் தடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு இருக்கையில் தமிழ் பிரிவினைவாதிகள் தற்போது பிக்கு கொலனுடைய ஆதரவை பெறும் சூழ்ச்சி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள் என்று தேசப்பெற்றுள்ள தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் கலாநிதி குணதாச அமரசுகர தெரிவித்திருக்கிறார். நாடு பயங்கரமான நிலையை எதிர்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொள்ளவில்லை. ஜனாதிபதியின் படம் என்று அண்மையிலே ஊடகத்திலே வெளியாகி இருக்கிறது. ஒரு புறத்திலே பிக்குகள் என கூறும் சிலர் இருந்தார்கள், மறுபுறத்திலே உலக தமிழர் பேரவை உறுப்பினர்களும் இருந்தார்கள் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். எனவே தேச பெற்றுள்ள தேசிய இயக்கம் என்ற பெயரிலே நாட்டை பிளவுபடுத்துகின்றவர்களாக இவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே அரச ஊழியர்களுக்கு தித்திக்கும் பொங்கல் என தெரிவிக்கப்பட்டதான தலைப்பு, அது ஜனவரி பொங்கல் நிகழ்வுக்கு பின்னர் நிவாரண அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்கிற ஜனாதிபதியின் அறிவிப்பு தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. வடக்கிலிருந்து 18,621 பரீட்சார்த்திகள் நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையிலே தோற்றுவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. வவுனியா பகுதியிலே சிதம்பரம் பகுதியிலே போதைப்பொருள் வைத்திருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் காதல் ஜோடி ஒன்று கைது செய்யப்பட்டதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அக்டோபர் மாதத்திலே ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற இன்னும் ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கிறது. அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவரான அகில்விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திலே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழர் தேசங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக அவர்களே தெரிவு செய்யப்படுகிறார்கள். இதே போல இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்து வருகிறார்கள். ஒரு சில புதிய முகங்கள் உள்ளே வந்து வெளியே செல்வதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த முகங்கள் மாறாமல் எந்த விதமான மாற்றங்களும் இலங்கையில் நிகழாது என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்திலே இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களும் பேசப்படுகிறது. திகதி நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் தேர்தல்கள் நிறுத்தப்பட்டதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். யுக்திய நடவடிக்கையால் சிறுவர்களுக்கு பாதிப்பு, சம்பிகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நாடளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் ஊடாக பெற்றோர் கைது செய்யப்படும் போது அவர்களது வீடுகளை பாதுகாப்பற்றதாக அந்த பெற்றோர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள் என்றும், அது சிறுவர்களை பாதாள உலக குழுக்களில் இணைவதற்கும் விபச்சாரத்திலே ஈடுபடுவதற்கும் வழி சமைக்கிறது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. எனவே இதற்கான மாற்று தீர்வாக அவர்கள் இதனை முன்வைக்கிறார்கள் என தெரியவில்லை. பெற்றோர்கள் போதைகளை வைத்திருக்கும் பட்சத்திலேயே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். உணவுக்கு திண்டாடும் 43% இளைஞர்கள் தொடர்பான அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இலங்கையிலே 43% மக்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு சிரமப்படுவதாக உலக உணவு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த விகிதமானது வர இருக்கின்ற நாட்களிலே அதிகரிக்கும். காரணம், இப்பொழுது பொருட்கள் அரசினால் வெட்வரி என்ற பெயரிலே சில திட்டமிடல்கள் நடத்தப்படுகின்ற போது முதலாளிகளினுடைய சில செயற்பாடுகளின் காரணமாக அதிகளவான பொருட்களை விற்பனை செய்வதையும் பார்க்க முடிகிறது. எதுவுமே செய்யாத ரணிலுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் வலியுறுத்த என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் 2025 ஆண்டுக்குள்ளே மீள்குடியேற்றம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே காணி விடுவிப்பு துரிதப்படுத்தப்படும், காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தை 6 மாதங்களுக்குள்ளே நிறைவு செய்ய அறிவுறுத்து, நாட்டிலே முதலிடுவதற்கு புலம்பெயர்ந்தோருக்கு அழைப்பு, வடக்கு குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு என பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதனிடத்தில் இந்த மின்சார உற்பத்தி தொடர்பான விடயங்களையும் பேசியிருக்கிறார். அதே போல அரச உத்தியோகத்தர்களுடைய நிவாரணங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பலாலி பகுதியிலே காணி விடுவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாத பத்திரிகை கண்ணோட்டத்தின் போது அது விடுவிக்கப்பட்டதா என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
ஜனாதிபதியின் யாழ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. யாழிலே பலத்த பாதுகாப்பு இராணுவம் போலீசார் குவிப்பு என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன, புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அரசியல் கைதிகளை விடுவிக்க ஜனாதிபதியிடம் மகஜர் கையளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பயனுள்ள விடயமாக இருக்கும். அதே நேரத்தில் கில்மிசாவுக்கு ஜனாதிபதி நேரில் வாழ்த்து தெரிவிப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன, புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திலே யாழ்ப்பாணத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தவையும் பார்க்க முடிகிறது. அதே போல கில்மிசா அவர்களுடைய குடும்பத்தினரையும் பார்க்க முடிகிறது. இந்த விடயங்கள் எதிர்கால சிறார்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் நிச்சயம் அமையும். இதே நேரத்தில் மீண்டும் கார் இறக்குமதி என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி, அதாவது 1000 cc குறைந்த அதாவது அந்த இயந்திரத்தினுடைய இயங்குதிறன் கொண்ட கார்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே பொங்கலின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு பொருளாதார நிவாரணங்கள் என்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என தான் அறிவதாகவும், இம்முறை தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் பின்னர் அரச ஊழியர்களுக்கு ஓரளவான பொருளாதார நிவாரணங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். மயங்கி விழுந்த கடல் தொழிலாளி உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது யாழ் போதனா வைத்தியசாலையில் அவர் சேர்க்கப்பட்ட பின்னர் இந்த சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. வரி செலுத்த வேண்டிய 50 லட்சம் பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதனை வெளிக்கொணர்ந்திருக்கிறது. ரணில் என்று வவுனியா விஜயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல வாகன பதிவுக்கு TIN கட்டாயம், போக்குவரத்து ஆணையாளர் இப்பொழுது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி முதல் அனைத்து வாகன பதிவு மற்றும் வாகன பரிமாற்றத்துக்கும் TIN கட்டாயம் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய விளம்பரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி. இந்த TIN இலக்கத்தை எவ்வாறு பெறுவது என்கின்ற விடயங்கள் இப்பொழுது வெளிப்படையாக பதிவுகள் பல போடப்பட்டிருக்கின்றன. எனவே 1 லட்சத்துக்கு அதிகமான மாத வருமானம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுப்பனவை அதிகரிக்காவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை. அரசுக்கு கால அவகாசம் வழங்கிய அரச ஊழியர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது. அரச ஊழியர்களின் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 20,000 ரூபாவாக அதிகரிக்கப்படாவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்திருப்பதாகவும், அரச மாகாண அரச சேவைகள் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை பார்க்கின்ற போது ஒரு பொதுவான ஒரு செய்தியாக தோன்றினாலும் அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை ஏந்தி வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்க்கின்ற போது இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், இப்பொழுது அரசிலே இருக்கக்கூடிய அல்லது அரசை இழந்து தாம் அரசிலே இருந்தாலும் வெளிப்படையாக செயல்பட முடியாதவர்களுடைய புகைப்படங்கள் அந்த போராட்டத்திலே தாங்கி கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது. வவுனியா விவசாய நிலங்களிலே பூச்சி தாகம் அதிகரிப்பு என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகளை விரிவுபடுத்த ஜனாதிபதி நிதியம் தொடர்பான ஒரு செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. வீரிய மடையும் டெங்கு 3 நாட்களில் 282 பேர் அடையாளம் காணப்பட்டதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல பல முக்கியமான செய்திகளை இன்றைய வலம்புரி பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. தேங்கி கிடக்கின்ற திண்ம கழிவுகள் தொடர்பான விடயங்கள், மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய காட்டமான செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால், அரசியல் பேதங்களை கடந்து வடக்கின் அபிவிருத்தியிலே இணைந்து பணியாற்றுவோம், யாழிலே மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2025க்கு முன்னர் மீள் குடியேற்றத்தை முழுமையாக நிறைவு செய்ய அறிவுறுத்தல் என்றும், காணாமல் போனரை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும், வடக்கின் காணிகள் பிரச்சனைகளுக்கு விரைவிலே தீர்வு காண காணி அமைச்சின் அதிகாரிகள் வடக்குக்கு வருவார்கள், அதே போல வடக்கை போலவே முழு நாட்டையும் கட்டியெழுப்ப ஒன்றுபடுமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததாகவும், முதலீடுகளுக்காக
புதிதாக புலம்பெயர்ந்தோருக்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் உபசெய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தியும் ஜனாதிபதியினுடைய வருகை குறித்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே போல முன்பக்கங்களிலே ஜனாதிபதியினுடைய வருகைக்கு எதிராக யாழிலே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அத்துமீறி யாழ் கச்சேரி பகுதிக்குள்ளே நுழைய முற்பட்டவர்கள் போலீசாருடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அந்த செய்திகளிலே பார்க்க முடிகிறது. ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டத்தை இருட்டடிப்பு செய்த பாதுகாப்பு தரப்பினர் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த போது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த போலீசார் தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் ஜனாதிபதிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போராட்டம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. மாவட்டத்திலே 13 பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளிலே டெங்கு அதிகரிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த டெங்கினுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது என்கின்ற செய்திகள் நாளாந்தம் நாங்கள் பார்க்கின்ற செய்திகள். தேர்தல்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்கின்ற இன்னும் ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. பாராளுமன்றத்தை இந்த மாதத்திலே கலைக்கும் திட்டம் இல்லை, சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே முதலில் இடம்பெற இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உபத்தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது சார்ந்த செய்திகளை. உயர் பாதுகாப்பு வலய வர்த்தமானி அறிவிப்பை நீக்காமல் இருப்பதேன் ஜனாதிபதி ரணிலிடம் அவைத் தலைவர் சி வி கே கேள்வி என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. யாழ் வெளிவடக்கிலே 6371 ஏக்கர் காணியை உயர் பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை நீக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், அதாவது சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த கோரிக்கையை விட்டதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதி முதல் டெங்கு தடுப்பு வாரம் சுகாதார அமைச்சு தீர்மானம் எடுத்திருக்கிறது. அதே போல மின்சார ஊழியர்களுடைய 2வது நாள் போராட்டம் தொடர்பான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள். வர வேண்டியது 94,300 கோடி ரூபாய், வர முடியாதது 76,700 கோடி ரூபாய். தற்போதுள்ள சட்டத்தின்படி 15 ஆண்டுகளுக்கு வரி ஏய்ப்பு செய்யலாம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. தனிநபர் வரி கோப்புகள் 10 லட்சமாக அதிகரிக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகிறது. இந்த வருட இறுதிக்குள்ளே தனிநபர் வரி கோப்புகளுடைய எண்ணிக்கையை 1 மில்லியனாக அதிகரிப்பதற்கு நாட்டின் இறைவரி திணைக்களம் முடிவு செய்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார ரீதியிலே மக்கள் நெருக்கடிக்குள்ளே உள்ளாகி இருக்கின்ற போது அவர்கள் ஈட்டுகின்ற சம்பளம் அவர்களுடைய செலவுகளுக்கு போதாமல் இருக்கின்ற போது இப்போது இந்த வரியையும் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. 6 முதல் 9 மாதம் வரையான குழந்தைகளுக்கு சின்னமுத்து தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். தவறான மத போதனைகள், 7 பேர் தற்கொலை, போலீசார் தீவிர விசாரணை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது சரியான அறிவின்மையாக இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த தற்கொலை நிகழ்ந்ததாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அதாவது ருவான் பிரசன்னகுணரத்ன என்பவரால் நடத்தப்பட்ட மத போதனையால் தூண்டப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. 47 வயதான இந்த ருவான் பிரசன்ன குணரத்ன அடுத்த பிறவிக்காக தற்கொலையை ஊக்குவித்து போதனைகளை நடத்தியதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே டிசம்பர் 28ஆம் தேதி கடந்த வருடம் ஹோமாகமோவில் உள்ள அவரது இல்லத்திலே தற்கொலையை செய்து கொண்டதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல பல்வேறு விடயங்கள் வெளிப்படையாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே ஈழநாடு பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம். அபிவிருத்தி, அதாவது வடக்கினுடைய அபிவிருத்தியிலே அனைவரும் இணையுங்கள் என மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்தி, அதாவது ஜனாதிபதியினுடைய வடக்கு விஜயத்தின் போது வெளிக்கொணரப்பட்ட விடயங்கள் உபதலைப்புகளாக தரப்பட்டிருக்கிறது. தைப்பொங்கலுக்கு பின்னர் அரச ஊழியர்களுக்கு நிவாரணம் என்கின்ற விடயங்கள், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு 6 மாதத்திலே தீர்வு என்கின்ற விடயங்கள், புலம்பெயர்ந்தவர்களுக்கும் நாட்டிலே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவர் மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். காணி விடுவிப்பு தொடர்பிலே பிப்ரவரி இறுதிக்குள்ளே தீர்மானம் எடுக்கப்படும் என்றும், இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பலாலியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் விடுவிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலே வலுசக்தி கேந்திர நிலையமாக இந்த வடக்கை மாற்றுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
இடம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் 2025க்குள்ளே மீள் குடியேற்றப்படுவார்கள் என ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சி பலமாக வேண்டும் சொல்பவர் நாமல் ராஜபக்ஷ என்கின்ற இன்னொரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி கிராம மட்டத்திலிருந்து பலப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பெரமுன ஆட்சியில் இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியே ஜனாதிபதியாக இவர்கள் இருவரும் ஒன்றுக்கொன்று உறவினர்களாகவே இப்பொழுது பார்க்கப்படுகிறார்கள். இதே நேரத்திலே யாழ் வந்த ஜனாதிபதிக்கு எதிராக கச்சேரிக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு கட்சியே இந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜனாதிபதியுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு மாறாக ஜனாதிபதியிடம் சில கருத்துக்களை முன்வைத்து அது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்று போராட்டங்கள் நடத்தலாம் என்பதே பொதுமக்கள் கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. ரயில் கடவை ஊழியர்களும் நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யுக்திய நடவடிக்கை தொடரும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிலான் அலஸ் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது. மின் கட்டணத்தை 50% குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மின்சார சபை இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இது எத்தனை மாதத்துக்கு என தெரியாமல் இருக்கிறது. 50% குறைப்பது ஒரு சிறந்த விடயம். அதனை தாண்டி இது நிலையாக இருக்க வேண்டும் என்பது அதைவிட சிறந்த விடயம். குற்றச்செயலுடன் தொடர்பு 343 பேர் கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கிழக்கிலே கனமழை தொடரும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலே இதுவரை கொண்டிருந்த இந்த கனமழை இப்பொழுது சற்று விட்டு இப்பொழுது கிழக்கிலே ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் பலம் பிரித்தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலையகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.